வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்னோ மேப்பில் வந்து கில்லி சூட் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நானும் ஒரு வீடியோ இந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் நான் ப்ளே பண்ண முடிஞ்சு ஒரு நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ப்ளே பண்ண முடியல. இந்த வீடியோ நான் பார்த்தேன், சரி அவருக்கு அவங்களுக்காக போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்னோ மேப்பில் எப்படி கில்லி சூட் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெர்ஷன் வந்து இப்போ பீட்டா வெர்ஷன் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து பீட்டா வந்து நேற்று வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து நிறையா பேர் வந்தனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு லிங்க் வந்துருக்கு, அதை வந்து நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு நான் வந்து அந்த லிங்க்கு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ ஒர்க் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். நான் ஏன் லிங்க் இருக்குது ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா வந்து அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தான் வந்து எம்பி வேஸ்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB 2.5 GB வந்து உங்களுக்கு தேவைப்படும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணி வேஸ்ட்டாக போச்சுன்னா நமக்கு உங்களுக்கு எம்பி தான் வேஸ்ட்டு. அதனால் நான் வந்து வீடியோ லிங்க் டவுன்லோட் லிங்க் கொடுக்கல. நான் வந்து நாளைக்கு வந்து நான் செக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கு நான் கன்ஃபார்ம் கொடுப்பேன். இது வந்து என் வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. குவாலிட்டியை கிடைக்கல, அவரும் அவங்க வந்து குவாலிட்டியாக போடல, இந்த குவாலிட்டி தான் போட்டு நமக்கு வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா வந்து நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். யார் யாருக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கில்லி சூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். கில்லி சூட்டு அந்த ஒயிட் கலரில் மேலே அப்படியே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். எப்போ நம்ம மூவிலாம் பார்த்துருப்போம், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராப்லேருந்து நான் ட்ராப் வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. நான் பிசியில் பார்த்தேன், பிசியில் வந்து நான் பார்த்தேன். இன்னும் மொபைலில் வந்து கிடச்சி இப்போ தான் கிடச்சி எனக்கு. ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இருக்கும் கேட்டிருந்தாங்க. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் இந்த கில்லி சூட்டு. ஆனால் இது நம்மளோட கில்லி சூட்டோட இது கொஞ்சம் நல்லா தெரியாத மாதிரி இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டக்குன்னு எங்கே பார்த்தாலும் தெரியாது அவ்வளோ சீக்கிரம். கன்னு ஆனால் இது வந்து மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, கன்று வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கின் கொடுத்துருக்காங்க. வந்திருக்கு நம்மளுக்கு வரும்போது நிறையா ஸ்கின் வரும். சைனீஸ்லேயும் நிறையா ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது பீட்டானால அவங்க இன்னும் நிறைய ஸ்கின் இவங்களுக்கே ஸ்கின் கிடைக்காது போல். பீட்டாருக்குங்களா ஸ்கின் கிடைக்காது, ஏன்னா நம்ம கெஸ்ட்டு தான் ஆடுவோம், அதனால் ஸ்கின் கிடைக்காது. நம்மளுக்கு நிறையா ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா ஸ்கின்ஸு எல்லாமே ஒரு ஸ்னோ கலரில் இருக்கும் போது, ஒயிட் கலரில் இருக்கும் போது நிறையா ஸ்கின்ஸ் இருக்குது. நான் கூட வீடியோ போட்டிருப்பேன் M4 ஸ்கின்ஸ்லாம் நிறையா இருந்தது. டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா டிஸ்கார்டில் வந்து அது மாதிரி கன் ஸ்கின்ஸ்லாம் நிறையா போடுவேன். ஒவ்வொரு கன் ஸ்கின்ஸ் வந்து வீடியோ போட முடியலான்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கார்டில் ஒரு டைம் டக்குன்னு நைட் நேரத்தில் வரும் கொடுப்பேன். நம்ம டிஸ்கார்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க நான் டெய்லியும் அதிகமாக போ சின்ன சின்ன பிக்ஸலாக வரும், அதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நல்லா இருக்குன்னா நம்ம இறங்கல கில்லி சூட்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் பெட்டர்ன்னு தோணும். ஆனால் வந்து கன்று மட்டும் நம்மளுக்கு வந்து மாற்றிருக்கணும். கன்று மட்டும் நம்ம மட்டும் ஒரு வேறு ஸ்கின் வச்சுருந்தோன்னா ஸ்னோபால் ஸ்னோ ஸ்கின் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் கில்லி சூட்டு இப்படி தான் இருக்கும். நாளைக்கு நான் கன்ஃபார்ம் வந்து நாளைக்கு மார்னிங் டவுன்லோட் பண்ணிடுவேன். அப்படி கன்ஃபார்ம் ஒர்க் ஆச்சுன்னா நான் வீடியோ லிங்க் கொடுத்துறேன். எப்படி லாகின் பண்ணுறேன் சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில். இருந்தால் நாளைக்கு ஒரு டைம் சும்மா வச்சுருந்தேன் ஒரு டைம் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பிக்ஸ் நான் அதில் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.